பண்பாடு இயற்கை சூழல் சார்பில் கடந்த 3 வருடங்களாக பறவைகள் மற்றும் விலங்குகளை பாதுகாக்கும் நோக்கில் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். இதில் ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். எனது பேர் வந்து தணிகைவேல். ஊர்வனங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறேன். அகஸ்தியமலை கம்யூனிட்டி சென்டரில் நான் வந்து ஆராய்ச்சியாளராக பணிபுரிகிறேன். வணக்கம், என்னோடய பேர் வந்து மூ சூடாமணி. நான் வந்து 10ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி இயற்கை தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம்னா, ஏன்னா நம்மளுக்கு இயற்கை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம மனிதர்கள் யாருமே இல்லாமல் இயற்கை கண்டிப்பாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இயற்கை இல்லைனா நம்ம யாராலையுமே வந்து இருக்க முடியாது. இயற்கைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சின்ன பறவை தானே, அது போனால் என்னாக போகுது அப்படின்னு நினப்போம். ஆனால் பறவையும் இயற்கைக்கு ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சைனாவில் வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. என்னென்னா, அவங்க வந்து சைனாவில் வந்து அவங்க செய்கிற அந்த விளைவிக்கிற நெல்லை எல்லாத்துலேயும் கொஞ்சம் வந்து சிட்டுக்குருவி வந்து சாப்பிட்றது. சிட்டுக்குருவியே இல்லைன்னா நம்ம அந்த நெல்லெல்லாம் காப்பாற்ற முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சிட்டுக்குருவியை முழுக்க அழிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா, அவங்களுக்கு வந்து நெல்லை அவங்க காப்பாற்றிருக்கணும்ல, நான் சிட்டுக்குருவியை முழுக்க அழிச்சிட்டாங்க அப்போ அவங்க நெல்லை காப்பாற்றிருக்கணும்ல. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து அப்படியே பாதிக்கு குறைஞ்சிருச்சு. ஏன்னா சிட்டுக்குருவி இருக்க போய் தான் அங்கே இருக்கிற புழு பூச்சி இது எல்லாத்தையுமே சாப்பிடும். அதனால அந்த புழு பூச்சிலாம் அந்த நெல்லை பாதிக்காமல் இருந்துச்சு. அப்போ நம்ம வாழணும்னா கண்டிப்பாக வந்து இயற்கை தேவை. அதுக்காக தான் இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி எல்லாத்தையுமே நடத்துகிறேன். ஹலோ, இயற்கைக்கு இப்படி மாறினது காரணம் வந்து ஏற்றி அமைப்பு தான், மணிமுத்தார். ஸோ அவங்க உருவாக்கின விழிப்புணர்வுனால தான் இவ்வளோ தூரம் நம்ம இந்தளவாக வந்திருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்றியில் முக்கியமான பங்களிப்பு நம்ம மதிவானன்னு தான். பொதுவாக இந்த ஈக்கோ ஹெரிட்டேஜ் ட்ரெயில்னு சொல்லக்கூடியது இந்த இயற்கை பண்பாட்டு சூழல் நடைன்னு சொல்லி ஒரு 3 வருடமாக அந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டுருக்கோம். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த மாவட்டத்தில் எதுக்கு இந்த நிகழ்ச்சி குறிப்பாக நடத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம், நம்ம பொதுவாக ஒரு பறவைகளை பார்க்கணும் இல்லாத ஒரு வைல்டு அனிமலை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா வண்டி எடுத்துகிட்டு அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு போகலாமா, காரியாருக்கு போகலாமா, மாஞ்சோலைக்கு போகலாமா அந்த மாதிரி இருப்போம். இன்னும் ஒரு சில பேர் வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி பகுதிக்கு போக ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன, உங்கள் வீட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அவ்வளவு வைல்டு அனிமல்ஸ் இருக்குது, அதை முதல்ல நம்ம கவனிக்கணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நம்ம கொண்டு வந்தது. ஸோ இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, திருநெல்வேலியில் நம்ம வேஞ்சன் குளத்துக்கு போனால் கூட சாதாரணமாக அங்கேயே ஒரு 20 வகையான பறவைகளை நம்மளால் பார்க்க முடியும். இந்த குளத்துக்கு நீங்கள் ஜனவரி மாதம் வந்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50க்கும் மேற்பட்ட பறவைகள் நீங்கள் நம்ம பார்க்க முடியும். வெறும் பறவைகள் மட்டும் கிடையாது, அடுத்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்கள் வந்து எந்த அளவுக்கு மாசுபட்டுருக்குன்னு பார்க்குறதுக்கு உதாரணம் இந்த இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஆகாயத்தாமரையை பார்க்க முடியும். ஏன் ஆகாயத்தாமரை, இந்த குளத்தில் நேரடியாக சாக்கடை கலக்கலை, ஆனால் சாக்கடை கலந்தால் மட்டும் தான் ஆகாயத்தாமரை வரணும். அப்போ அதுக்கு என்ன காரணம் அது நம்ம யோசிக்கணும். ஏன்னா தாமிரபரணியில் இருக்கக்கூடிய குளங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கான ஒரு குளங்கள் தான். அடுத்தடுத்து ஏன்னா இது தாமிரபரணி மேலே இப்போ பொதிகள் உற்பத்தியாகி கீழே புனக்காயில் வரைக்கும் போகுதுன்னு தெரியும். இதில் கிட்டத்தட்ட 183 குளங்கள் இருக்குது. அந்த 183 குளங்கள் ஒவ்வொரு குளங்களும் நெட்ஒர்க்கான குளங்கள் தான். இப்போ இந்த இதில் நீங்கள் வர வழியிலே பார்த்தீங்கன்னா வரிசையாக குளங்கள் இருக்கும். அங்கேருந்து ஆரம்பிச்சு சீவலப்பேரி வரைக்கும் குளங்கள் இருக்குது. ஒவ்வொரு குளம் நிரம்பி நிரம்பி தான் அடுத்தடுத்து வரணும். வல்லப பாண்டியன் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் வந்து இந்த மாதிரி நிறைய குளங்கள், இயற்கை நிலைகளை வந்து காப்பாற்றியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய குளங்களை வெட்டியிருக்காரு. ஸோ அவரோட பேரில் வந்து இங்கே நிறைய ஊர்களோட பேர் சிறப்புகள் இருக்குது. இந்த ஊர் குறிப்பாக வந்து சீவலப்பேரி சொல்கிறீங்களா, ஸ்ரீ வல்லபப்பேரி அப்படின்றது தான் சீவலப்பேரி அப்படின்றது மாறி இருக்கு. குறிப்பாக இந்த ஊரில் இருக்கிற நீர்நிலைகளை உருவாக்கியிருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா, அப்போ வந்து குடவி புலவினார் அப்படின்னு ஒரு சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு பாடின ஒருத்தர் இருக்கார். புறநானூறு பாடல்களில் 18ஆம் பாட்டு 19ஆம் பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டு ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு. நம்ம இப்போ எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிற உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரே, நிலத்தோடு நீர், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, இந்த மாதிரியான சிறப்புமிக்க வரிகள் எல்லாமே அந்த பாடலில் இருக்கும். அந்த பாடல் என்ன குறிக்குது அப்படின்னா, பாண்டிய நெடுஞ்செழியன் அவரை பார்த்து இந்த புலவர் வந்து பாடுறாரு, மன்னா நீ வந்து உன்னோட பேர் வந்து உலகம் பூரா உனக்கு வந்து என்றைக்கும் காலத்தில் அழியாமல் இருக்கணும்னு நீ நினைக்கிற, அதுக்காக வந்து நீ என்ன பண்ணுறனா பெரிய படைகளை திரட்டி கொண்டு போர் புரிஞ்சு எல்லாமே இந்த நிலத்தை எல்லாத்துமே உன்னோட ஒரு குடைக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிற. ஆலமரம், இந்த பழம் பார்த்துருக்கீங்களா? இந்த ஆலமரத்தில் இந்த பழம் பார்த்துருக்கீங்களா? இந்த பழம் இருந்தால் அந்த மரத்துக்கு என்னெல்லாம் வரும், நிறைய பறவைகள் வரும். இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போதே ஹரிப்பிரதான் சார் சொன்னாங்க, நம்ம ஒவ்வொன்றையும் காதலித்து பார்க்கணும் அப்படின்ட்டு. நம்ம அப்படியே பார்த்துட்டு போவோம், இது ஒரு ஆலமரம் அதில் விழுது இருக்கும்னு பார்ப்போம். இதில் வந்து லட்சக்கணக்கான பழங்கள் கீழே விழும், ஆனால் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆலமரம் கூட கீழே இருக்காது. நீங்கள் அந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்ட்டு சொன்னால் ஃபுல்லாகவே கீழே வந்து ஆலம்பழ விதைகளை தான் கிடக்கும். இதை வந்து
இதை வந்து பேர்ட்ஸு சாப்பிட்டு அது ஒரு டைஜஷன் ஆகி அதுக்கு இப்போ அப்படி இருந்தால் தான் அது என்ன ஆகும் அப்படின்ட்டு சொன்னால் அது விதையே வந்து முளைக்கும். இந்த ஊருக்கு பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா ராஜவல்லிபுரம் நம்ம சொல்கிறோம். ராஜவல்லப்ப பாண்டியன் அப்படிங்கிற அந்த அரசருடைய பெயரால் வந்தது, அவருடைய கொடை தான் இந்த குளம். ஒரு அரசன் ஒரு குளம் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ஊரை வந்து பெருசாக்க போகிறாருன்னு அர்த்தம். அதாவது அதில் நிறைய ஃபார்ம்லேண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு, அதிலேருந்து நிறைய விஷயங்களை கொண்டு வர்றாரு. அப்போ அவர் கொண்டு வந்த குளம், அவர் கொண்டு வந்த ஊர் அதுதான் ராஜவல்லபபுரம். பண்டைய அரசர்களுக்கு வந்து செம்பால கோட்டை கட்டி பாதுகாக்கிற வழக்கம் உண்டா. பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, நீர்வாழ் பறவைகள். அவங்க ஏற்றி இதில் பார்த்தீங்கன்னா ஏரியலிஸ்ட், வான்வெளி பறவைகள். வானில் நம்ம இந்த பறவைகள் எல்லாம் நம்ம அதிகமாக வான்வெளியில் பார்க்கலாம். அது மேலே வட்டமிட்டு இருக்கிறத பார்க்கலாம். இது வந்து அந்த புல்தரைகளில் இருக்கக்கூடிய எலி, சின்ன சின்ன பள்ளி இனங்கள் அதெல்லாம் பிடிச்சி சாப்பிடக்கூடிய பறவைகளாக இருக்கும். அதே போல் நீர்நிலைகளுக்கு மேலேயும் இந்த பறவைகள் பறக்கிறதெல்லாம் பார்க்கலாம்.